வணக்கம். டாக்டர் கௌரி, கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். பொதுவாக நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னாவே ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கண்ணில் ப்ராப்ளம் தான் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ராக்சர்ஸ் கூட நிறையா வரும், அதாவது எலும்பு முறிவு கூட நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பயமாக இருக்கோ, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கலாமா? நம்ம உடம்புல டோட்டலாக 206 எலும்புகள் இருக்குது, 206 போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 206 எலும்புகளும் நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம நடக்கிறதுக்கு, நிற்கிறதுக்கு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். நம்மளோட போனோட வேலையே, ஸ்கெலட்டல் சிஸ்டத்தோட வேலையே வந்து லோகோமோஷன் அண்ட் ஷேப் சொல்லுவாங்க. நம்ம உடம்போட ஷேப் இருக்கிறதுக்கும் நம்ம நடக்கிறதுக்கும் இந்த எலும்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எலும்புகள் வந்து ஏஜ் ஆக ஆக எல்லாத்துக்குமே இயற்கையாக எலும்புகள் தேயறதும் இந்த போனோட ஸ்ட்ரென்த்து குறையிறதும் போனோட குவாலிட்டி குறையிறதும் இயற்கை தான். பட் இந்த இயற்கை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, அதுவும் சுகர் கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கும்போது, இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக நடக்கும். ஸோ சீக்கிரமாக எலும்புகள் தேஞ்சு போயிடும். போனோட குவாலிட்டி, போனோட ஸ்ட்ரென்த், போனோட மாஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாமே வந்து வேகமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம். எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த எலும்பு பிரச்சனை வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில பர்டிகுலர் குரூப் யார் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸ் சொல்ல ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே சுகர் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு மாத்திர வேலையே செய்யாது, இன்சுலின் மட்டும்தான் போடணும். ரொம்ப வருஷமாக இன்சுலின் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வருஷம் சுகர் இருக்கிறவங்களுக்கு, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் சுகர் வந்ததுக்கப்புறம் கிட்னி பாதிப்பு வந்தது, இல்லை சுகர் இல்லாமையே கிட்னி பாதிப்பு வந்தது, கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எலும்பு தேய்மானம் நிறையா இருக்கு. ஏன்னா கால்சியம் மெட்டபாலிசம் ஆகட்டும், இந்த போன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், போன் செல்கள், ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோகிளாஸ்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ போன் உற்பத்தி ஆகிறது குறைவாக இருக்கும், அதே சமயத்தில் போன் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது அதிகமாக இருக்கும் இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸில். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எலும்பு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போகும்போது ஃப்ராக்சர்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த குரூப்பில் வந்து நான் இன்னொரு குரூப்பையும் சேர்த்து விரும்புகிறேன், பெண்கள் குறிப்பாக. டயபெட்டிக், அதுவும் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க பெண்களாக இருக்கும்போது பெண்களுக்கே உண்டான ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா போன் வந்து பஞ்சு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஆஸ்டியோ மலேசியா, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பெண்களுக்கு கிடைக்காம போயிடும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹார்மோன், நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல், நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. பட் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ போன் ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிடும், நிறைய ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். அதனால தான் வந்து போஸ்ட் மெனோபாஸ் லேடிஸ் எல்லாம் வந்து கால்சியம், விட்டமின், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக எலும்பு எப்போ முறியும், நம்ம எங்கேயாவது விழுந்துட்டோம், இப்போ பைக்கில் போகிறோம், ஆக்சிடென்ட்டு, ஏதாவது ஒரு ஹிட் ஆனால் தான் வந்து முறியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போன் எலும்பு முறிஞ்சதுக்கப்புறமா டாக்டர் பார்த்து சர்ஜரி பண்ணுறாங்க, இல்லை கட்டு போட்டு ஒரு 2-3 மாதம் இம்மொபிலைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு 2-3 மாசங்கள் ஆகும் புண்ணாறு. சில இப்போ கால் எலும்புகள்லாம் முறிவடையும் போது 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிறது. பட் இதில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எலும்பு முறிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எலும்பு கூடுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஏன்னா எலும்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான செல்கள் எல்லாம் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ஸோ எலும்பு கூடுறதுக்கும் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம விழுகாமையை அடிபடாமல், ஆக்சிடென்ட் ஆகாமல், சின்ன சின்ன ஒரு ஃபால்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு படியில் நடந்து போடுறோம், கொஞ்சம் மகட்டி விட்டு கால் கொஞ்சம் திரும்பிடுது, அப்போ கூட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ராக்சர் வந்துடும். சும்மா உட்காந்து, பெரியவங்கலாம் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்டூல்லேருந்து கீழே விழுந்துருவாங்க, போன் ஃப்ராக்சர் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களோட போன் எல்லாம் வீக்காக இருக்கிறதுனால. ஸோ ஆக்சிடென்ட்டே ஆக வேண்டாம். ஆக்சிடென்ட் ஆகாமல் சின்ன சின்ன ஒரு ஒரு இடிக்கிறதுனாலையோ டக்குன்னு விழுந்துறதுனால கூட ஒரு பெரிய ஒரு மேஜர் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. எலும்புகள் மட்டும்தான் வீக் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. எலும்புல சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்கள், கார்டிலேஜ்னு சொல்கிறோம், டெண்டன்ஸு, லிகமெண்ட்ஸு, இது எல்லாமே அந்த ஜவ்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜவ்வு, திசுக்கள், அந்த தசை நாறுகள், இது எல்லாமே வந்து அந்த எலும்பை சுற்றி ஹோல்டு பண்ண பிடிச்சிருக்கும். இது எல்லாமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வீக்காக இருக்கிறதுனால
போன் ஹீலிங் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் டயபெட்டிஸை கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இது எல்லாத்தையும் மீறி இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதுன்னு, ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு போன் வேணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.